ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் முக்கால் பாத்திரம் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பட்டை ஒரு இலை போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா வந்து அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக. இதில் தான் வந்து நம்ம அரிசி வேக வச்சு சாதமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து நமக்கு தலைப்புலன்னு நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் சேர்க்கறதுக்காக. இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் வேணால் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல. அடுத்தது வந்து நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்னது வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து அதில் வந்து நல்லா ஈஸியாக சீக்கிரம் அரைச்சிரும். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1-5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது வந்து 7-8 மினிட்ஸ் வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கிறதுலே வந்து அரிசி வந்து 80% வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி குழஞ்சிரும், அப்புறம் சீக்கிரம் எடுத்துட்டிங்கன்னா அரிசி சுத்தமாக வேகாது. ஸோ அதனால் எந்த பிரியாணிக்குமே வந்து நீங்கள் தம் போடும்போது அந்த அரிசி குக் பண்ணுறது 80% இருந்தால் போதும். அந்த 80% வந்து 7-8 மினிட்ஸில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு அரிசி ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா உடையுது. ஸோ அதை வடித்து நம்ம ரைஸாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி திருப்பி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் இலை எல்லாம் சேர்த்துடலாம். இது பொரியட்டும். லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று போதும், இல்லை சின்னதாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்க்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா மல்லித்தலை அந்த மசாலாவை சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நம்ம நல்லா 2 மினிட்ஸ் கிட்டே வதக்கிக்கலாம். நல்லா சிம்மிலே இருக்கட்டும், மசாலா போட்டதுக்கப்புறம் வந்து ஹையில் வச்சிங்கன்னா பிடிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து 1 மினிட்க்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மிலே இருக்கட்டும், நீங்கள் மீடியமில் வச்சா கூட கீழே உள்ள அந்த அரைச்ச மசாலாலாம் வந்து நமக்கு வந்து பிடிச்சிரும். அதனால் சிம்லே வச்சு இதை வந்து நல்லா 1 மினிட்டுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப்பு வந்து தயிர், கிட்டத்தட்ட 1/6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எதுக்காக அப்படின்னா நம்ம தக்காளி போட போகிறது இல்லை, ஒரு புளிப்பு தன்மைக்காக தயிர் மட்டும்தான். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா 1-30 செகண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரெண்டே சேர்த்துட்டு 1 வதக்கிக்கலாம். 10 செகண்ட்ஸ் வதக்குனா போதும். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம், அதோட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியிலே சேர்த்துக்கலாம். அரைச்சது போக இது ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம 1-30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அரிசி வடிக்கும் போதே உப்பு போட்டுட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் பார்த்து போடணும், இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம மசாலா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து அந்த மஷ்ரூம்லேருந்து அந்த மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும். சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சிடலாம்.
பாருங்கள், இப்போ மூடி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து நமக்கு வெளியில் வரதே தெரியும். இப்போ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும், இல்லைனா வந்து மசாலா ஃபுல்லாக பிடிச்சிடும். பாருங்கள் அந்த பிரியாணிக்குள்ளே கிரேவி நமக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம 80% வேக வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி உதிரியாக வராது. இப்போ எல்லா ரைஸையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக அரிசி உடஞ்சிராமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீழே கொடுத்து கிளறணும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா வந்து அரிசி உடஞ்சிரும், அப்புறம் குழஞ்சிரும். அதனால கரண்டியை வந்து கீழே கொடுத்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து இன்னும் சிம்மில் தான் இருக்குது, திருப்பி மூடி வச்சிடலாம். நல்லா ப்ராப்பரான மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் ஒரு ஃபாயில் ஷீட் இருந்தால் கூட மேலே போட்டுட்டு மூடி வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் கிடைக்கும். மூடி வச்சுட்டு ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சுட்டு இன்னும் ஒரு 5 minutes மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள் இப்போ எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி தனியாக பாட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் மஷ்ரூம் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஆனியன் ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.